الاطفال كدورين شرم என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொல்லலாம் திருமதி அப்சூசல் அவர்கள் நான் இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறேன் அப்ப இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் இப்ப நீங்க வந்து உங்க இதுலயும் போட்டு காட்டீங்க வந்து போனது இன்னைக்கு ரெண்டு படங்கள் பார்த்தேன் படங்கள் தான் என்னை பொறுத்தவரை முதல்ல அந்த எடிட்டர் எடிட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை யாரும் எனக்கு தெரியாது என்னால ஒரு சினிமா எடுத்த அந்த சினிமாவுக்கு ஒரு ட்ரைலர் பண்றதுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதை ரொம்ப ஈஸியா பண்ணிருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதுக்காக இயக்குநராக வர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் இந்த நான் வந்ததுக்கு ரெண்டு காரணம் ஒன்று உங்களுடைய சேர்மன் அவர்களுக்காக இரண்டாவது மீடியா என் குடும்பம் மீடியா என்பது எங்கள் குடும்பம் எங்கள் ஜாதி எங்கள் இனம் இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் வந்தேன் அதாவது படிக்கிறீங்க மீடியா ஸ்கூல் ஸ்கூல் ஆஃப் மீடியாவா அந்த இதில் எத்தனை பேர் நடிகராக வரணும்னு ஆசைப்பட்டு அந்த கோர்ஸ் எடுத்திருக்கிறீங்களோ எத்தனை பேர் இயக்குநர்களாக வரணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ எத்தனை பேர் டைரக்டராக வரணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய ஆசையை நான் வழங்கி அவர்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன் நம்ம என்னவாகவும் நினைக்கிறோமோ அதுவாக ஆவோம் அப்துல் கலாம் சொல்லியிருக்கார் நம்ம என்னவாகவும் நினைக்கிறோம் 12 வயசுல நான் டைரக்டராகவும் நினைச்சேன் சினிமாவில் இயக்குநராகவும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில என் அந்த கஷ்டத்துக்கு பலனாக கடவுள் எனக்கு இந்த நிலைமையை கொடுத்திருக்கிறார் எவ்வளவும் தன் இலக்கை நோக்கி பயணப்பட்டு பசி பட்டினிகளை தாங்கி கொண்டு அந்த இலக்கை அடைகிறானோ நிச்சயமாக அவன் அந்த இடத்துக்கு வருவான் கடவுள் அவனை வரவைக்கிறார் ஒரு ரேஸ்ல ஓடுறோம்னு நினைச்சுக்கோங்க நீங்க எல்லாம் ரேஸ் 200 மீட்டர்ஸ் ரேஸ்ல வரிசையா ஒரு 10 பேர் 20 பேர் நிக்கிறீங்க ரேஸ்ல ஓடும் போது உங்க கண்ணுக்கு எது தெரியணும்னா அந்த 200 மீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் ஒரு ரிபன் கட்டிருக்குல்ல அது கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ அதுதான் உங்கள் இலக்கு அந்த இலக்கை நோக்கி அந்த ரிபனை நோக்கி எவன் ஓடுகிறானோ அவன் ஃபர்ஸ்ட் வந்துடுவான் ஓடும் போது கூட யார் ஓடியாரா நம்ம முந்திரோடும் திரும்பி என்ன அடுத்தவன் ஓடுது சோ பக்கத்துல யார் வர்றான்னு பார்க்காதீங்க அந்த ரிபன் தான் உங்கள் இலக்கு அதை போல டைரக்டர் ஆனா அதுதான் உங்கள் இலக்கு நிச்சயமாக எடுத்த உடனே வெற்றி கிடைத்து விடுமா ஒரு சிலருக்கு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு தாமதமாக கிடைக்கலாம் இன்று இளைஞர்கிட்ட எனக்கு பிடித்த விஷயம் ரொம்ப ஏன்னா என்னுடைய
பேரல் அவரே கிரிக்கெட் ஆகணும் கிரிக்கெட்டர் ஆகணும் அதாகணும் இதாகணும் அப்படின்லாம் ட்ரைனிங் போனார். என்னமோ தெரியல இப்போ ப்ளஸ் டூ முடிக்க போகிறாரு, அடுத்து யூகே போகிறாரு, லண்டன் போகிறாரு. எதுக்குப்பா அப்படின்னு கேட்டேன், நான் தாத்தா மாதிரி டைரக்டராக அழகா இருக்கிறேடா, உங்க அப்பாவோட அழகா இருக்கிறேடா, நீ நடிக்க வரலாமே அப்படின்னு கேட்டேன். நோப்பா நோ தாத்தா. அதாவது இந்த சின்ன வயசுலேயே ஒரு டைரக்டரும் ஒரு கமாண்டிங் இருக்கு, இந்த கமாண்டிங் என்கிட்ட இருக்கு. நான் செட்டுக்குள்ள போறேன்னா ஒரு புலி வர மாதிரி பார்ப்பாங்க எல்லாரும். இப்ப ஒரு டிசிப்ளின் அது வந்து எல்லாமே என்கிட்ட வந்து ஒரு டெரரா இருக்கும். அதான் ரசிச்சிருக்கிறார். அந்த வயசுல இருந்து நடிகன் என்பது டைரக்டர் சொல்லி கொடுத்து நடிக்கிறார். சோ அந்த டைரக்டரா இருக்கணும், நான் நடிகனா இருக்க விரும்ப அப்படின்னு அவர் சொல்றார். அதே போல ரொம்ப பேர் நீங்க நினைக்கலாம் அந்தந்த இடத்துக்கு பாருங்க, அந்த விஷயத்துல இளைஞர்கள் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன விஷயத்துல எனக்கு பிடிக்காது, தோல்விகளை தாங்கி கொள்ள தயங்குகிறீர்கள். தோல்விதான் வெற்றிக்கு, தோல்வி அடைந்தால்தான் வெற்றி அடைகிறது. அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியும், அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியும். இதையெல்லாம் தாங்கினால்தான் அந்த இலக்கை அடைய முடியும் யாராக இருந்தால். நீங்கள் நேசிக்கின்ற உங்கள் இளைய தளபதி விஜய் இதே மாதிரி உங்கள மாதிரி விஷ்காம் படித்தவர், விஷ்காம் படிச்சுட்டு ஏதாவது மீடியாவில் ஏதாவது டெலிவிஷன்லேயோ அங்கேயோ எங்கேயோ ஒர்க் பண்ண போவார் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இல்லை, நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் நடிக்கணும்னு சொல்லும்போது ஆஸ் அ பேரண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஃபுல்ஃபில் இட்ஸ். மகனுடைய ஆசையை நிறைவேற்றுவது தான் தாய் தந்தையுடைய கடமை இல்லையா, அதுதான் பண்ணணும். மகன் என்ன நினைக்கிறானோ அந்த ஆசையை நிறைவேற்றுறது தான் உண்மையான தாய் தான். நாளைய தீர்ப்பு படம் எடுத்தோம், ஓடல ஓடல, பணமும் கிடைக்கல படமும் ஓடல, அவரும் தளர்ந்து போகவில்லை நானும் தளர்ந்து போகவில்லை. அதுதான் தள்ளாத வயசில் நானும் தளர்ந்து போகவில்லை, உங்கள் வயதில் அவனும் தளர்ந்து போகவில்லை. அப்ப அடுத்த படம் என்ன நான் ஜெயிச்சு காட்டுறேன். ரெண்டாவது படம் செந்தூரப்பாண்டி 100 நாள், மூன்றாவது படம் ரசிகன் 100 நாள், நான்காவது படம் தேவா 100 நாள், ஐந்தாவது படம் விஷ்ணு 100 நாள். அந்த தோல்வி என் மகனுடைய உள்ளத்திலே அந்த வெறியை கொடுத்திருக்கிறது. அந்த தோல்வி அவர் வந்து தோல்வியை நினைக்கிறார். அதை தயவு செய்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க நினைக்கிற இடத்துக்கு வரலாம். இன்ஜினியரிங் படித்தவங்க டைரக்டர் ஆயிடுறாங்க, டைரக்டருக்கு படித்தவங்க நடிகன் ஆயிடுறாங்க, நடிகனுக்கு படித்தவங்க ப்ரொடியூசர் ஆயிடுறோம். இப்படி படிப்பு வேற தொழில் வேற அப்படிதான்ப்பா இப்ப நடக்குது. அது வந்து பேஷன், படிப்பு வந்து நாலேஜ் வளர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். அறிவை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் படிக்கிறோம், அதே போல சமுதாயத்தை தெரிந்து கொள்வதற்காக, சமூகத்தை தெரிந்து கொள்வதற்காக நம்ம படிக்கிறோம் இதுதான். ஆனால் தொழிலை எவனொருவன் நேசித்து ஒரு தொழிலை அதுதான் பேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சரியான தமிழ் வந்து தெரியல, பேஷனுக்கு என்ன தமிழ் அது சொல்லவே முடியாது. லவ், லவ் பண்ணி ஈடுபாடு, அதுக்கு 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 வந்து
சரியான தமிழே வந்து நானும் தேடி பார்க்கறேன் சொல்ல தெரியல, பேராசிரியர்கள் யாரோ அதை தெரிஞ்சா சொல்றான். அந்த பேஷன், அந்த பேஷனோட எவ்வளவுடன் எதை தேடி போகிறார்களோ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தட்டினால் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு தடவை தட்டிட்டு நீங்க டயர்டாகி வந்துட்டீங்கன்னா கதை நடக்காது. ரெண்டு தரம் தட்டுங்க, மூணு தரம் தட்டுங்க, நாலு தரம் தட்டுங்க, அப்பவும் தரக்கலாம். ஒரு மிதி விடுங்க இந்த கதவு தான் தரம். நான் வயலன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணல, அந்த 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 பிடிவாதம் இருக்கணும். ஆகவே எதிர்காலத்தில் வரக்கூடிய டைரக்டர்ஸ், எடிட்டர்ஸ், நடிகர்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீ எவ்வளவு உழைக்கிறியோ பல மடங்கு, பல மடங்கு அவர் உனக்கு கடவுள் வந்து கூரை பிச்சுட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப கூரை கிடையாது, சீலிங் தான், சீலிங்கை உடைச்சிட்டு கொடுப்பாரு. ஆகவே கஷ்டப்பட்டு உழைவீர்கள், நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு கூலி பல மடங்காக கொடுப்பார். கடைசியாக என் அன்பு பிள்ளைகளே, மதங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா எல்லா மதங்களும் நமக்கு நல்ல நல்ல நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்துருக்கோம். எல்லா மதங்களும் நல்ல நெறிமுறைகளை, இப்படி நீ நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணினா கெட்டது என்று எல்லா மதங்களும் நல்லதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மதம் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், வீட்டு வாசலை தாண்டி விட்டால் நீங்கள் மனிதனாக இருக்க. மனித நேயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ ஏதோ ஒரு நாலு மதம், ரெண்டு மதம், இன்னும் கிறிஸ்டியன், இந்து, முஸ்லீம் இதான் இருந்தது. இப்போ வந்து நூற்றுக்கணக்காக மதங்கள் இருக்கு, ஜாதிகள் இருக்கு, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்சி இருக்கு, ஒவ்வொரு கொடி இருக்குது. பிளவுபட்டு 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 உங்களையெல்லாம் பாய்சன் பண்ணி இந்த தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, தப்பா நினைக்காது, எந்த ஒரு குறிப்பிட்ட தலைவரையும் சொல்லவில்லை. எல்லா தலைவர்களும் தங்கள் சுயநலத்துக்காக உங்களை பிளவுபடுத்துகிறார்கள், ஜாக்கிரதையாக. அதனால உங்களுக்கு சொல்லுவது, நல்ல மனிதர்களாக இருப்போம், மற்றவர்களுக்கு உதவுவோம். ஏனென்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது ஒரு பெரிய விஷயம். அதை நாம் செய்து நல்லவர்களாக, மனிதர்களாக, மனித நேயத்தோடு, அன்பையும், என்ன சொல்றது, அன்பையும் பண்பையும் பாசத்தையும் பயிரிடுவோம். நாளை மனித நேயத்தை அறுவடை செய்வோம் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன்.